ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். உலகம் முழுவதும் சிறார் தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஐக்கிய நாடுகள் சபையானது ஒரு நாளை கடைபிடிக்கிறாங்க. அந்த நாள் அப்படிங்கிறதான் குழந்தைகள் தொழிலாளர்களாக மாறக்கூடாது அப்படிங்கிறதான் தீமாவே இருக்கு. இதை தான் ஜூன் 12 தேதி 2020 கடைபிடிச்சாங்க ஐநாவோட யூனிசெஃப். இது குறித்த ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த அறிக்கையினுடைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கொரோனாவும் சிறார் தொழிலாளர்களும் அப்படிங்கிறதான் தலைப்பு. இந்த தலைப்பில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான குழந்தைகள் தொழிலாளர்களாக மாறக்கூடியதற்கான சூழலை இந்த கொரோனா நோய் தொற்று உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கவலை அளிக்கக்கூடிய தகவலை சொல்லியிருக்கிறாங்க ஐக்கிய நாடுகள் சபை. உலகம் முழுக்கவே கடந்த 2000 ஆண்டிலிருந்து ஏற்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக கிட்டத்தட்ட 9.4 கோடி குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களாக இருந்தவர்களிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கவே இந்த சிறார் தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் அப்படிங்கிறது இந்த 20 வருஷமானது மிகப்பெரிய நடவடிக்கைகள் தான். இந்த மிகப்பெரிய நடவடிக்கைகள் எல்லாமே இந்த கொரோனா நோய் தொற்று காலகட்டத்தினால தவிடுபொடியாக மாறிடுமோ அப்படின்னு ஐநாவை அச்சப்படுறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த கொரோனா காலகட்டத்தில் பல பேருக்கு வேலை இழப்பு ஏற்படுது. இந்த வேலை இழப்பு ஏற்படுவதன் காரணமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலைக்கு இந்த நேரத்துக்கு நம்ம அனுப்பிக்கலாம், ஏன்னா பொருளாதார நெருக்கடி ரொம்ப அதிகமாகிட்டு நினைக்கிறாங்க. ஸோ குழந்தைகளும் இதன் காரணமாக வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ குழந்தைகள் வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது அந்த பகுதியில் அவங்களுக்கு ஏற்கனவே இயல்பாக இருக்கக்கூடிய வேலை நேரத்தை விட அதிகமான நேரம் வேலை வாங்கப்படுறாங்க. ஸோ அதிகமான நேரங்கள் வேலை வாங்கப்படும் போது அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவாங்க. பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிடும். ஸோ பொருளாதார தேவைக்காகவே இந்த குழந்தைகள் இப்படி தொழிலாளர்களாக இந்த கொரோனா நோய் தொற்று காலத்தில் ஈடுபடுத்தப்படுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அவல் நிலையை தான் குறிக்குது அப்படின்னு ஐநாவை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக இந்தியா, பிரேசில், மெக்சிகோ, கௌதமாலா உள்ளிட்ட நாடுகளில் பெற்றோர்கள் வேலை இழந்ததன் காரணமாக சிறார்கள் அதிக அளவில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் ஐநாவை சொல்லியிருக்கிறாங்க. சிறார்கள் இது போன்ற தொழில்களில் ஈடுபடுத்தப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு மற்றொரு காரணமும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த காரணத்தை நாம் அனைவரும் அறிந்த ஒன்று தான். அந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பள்ளிகள் மூடப்பட்டிருப்பது. ஸோ பள்ளி கல்லூரிகள் ஏற்கனவே மூடப்பட்டிருப்பதன் காரணமாக சிறார்கள் வீட்டில் தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ வீட்டிலிருந்து கல்வி பெறுவதற்கான சூழல் இல்லாததன் காரணமாக வேற வழியின்றி வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பெற்றோர்கள் நிர்பந்தமும் இதில் ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கிற மாதிரி ஐநா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குழந்தைகள் இந்த நேரத்தில் வேலைக்கு செல்வதை தவிர்க்கணும், அவர்கள் கல்வி பெறுவதற்கான மாற்று வழிகளை உலக நாடுகள் சிந்திக்கணும் அப்படின்னு ஐநாவை ஒரு அறிவுறுத்தலையும் கொடுத்துருக்கிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு. ஸோ இது குறித்து கடுமையான நடவடிக்கைகளை எப்படி அந்தந்த நாட்டு அரசுகள் ஏற்படுத்த போகிறாங்க, குழந்தைகள் நலனில் எவ்வாறு அக்கறை செலுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கணும். நன்றி, மற்றொரு செய்தி சந்திக்கிறேன். வணக்கம்.